ட்ரீஸ் நிறையா வந்து இட்ஸ் பீன் கட் டவுன் இன் சென்னை அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது. நம்ம ஏர்வே டிசீஸ்னு சொல்லுவோம், லங்ஸில் வர சளி, இரும்பல், ஆஸ்துமா, லாஸ் ஆஃப் ஓட்டு, ஓட்டு வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை நம்ம கண்ட்ரியில். ஆக்சுவலி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரே சொல்லியிருக்காரு, பிளான்ட் ட்ரீ, தயவுசெய்து பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா லாட் ஆஃப் பொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ், லாட் ஆஃப் டிசீசஸ், ஏர்வே டிசீஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேப்பினி சேனல். இந்த வாரம் நம்ம டாக்டர் எல்லா வாரத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக் தாங்க சூஸ் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, இது என்விரான்மெண்டல் அவேர்னஸ் பத்தி தான் பேசியிருக்காரு. வாங்க டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டிரைவிங் அலாங் த வே. ஸோ நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மேலே ட்ரைவ் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தேன். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ செடினியாக இருக்குது இந்த பிளேஸு. தேர் ஆர் லாட் ஆஃப் ட்ரீஸ், லாட் ஆஃப் க்ரீன் லீவ்ஸ், அண்ட் யூ கேன் சீ லாட் ஆஃப் மாடுலாம் பார்த்தீங்கன்னா, கவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக வந்து கிரேஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இதுவே. ஒரு சீனிக்காக இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிளேசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பார்க்க முடியுது. பிகாஸ் மோர் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் ஹேப்பன்ட் இன் சென்னை. ஓகே, ஸோ என்ன இப்போ எதனால இந்த மாதிரி நிறைய பிளேஸ் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோர் ஆஃப் நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரேஷன் சொன்ன மாதிரி மோர் ஆஃப் ஃப்ளாட் சிஸ்டம்ஸ், மோர் ஆஃப் ஹவுசஸ், ஈவன் இன் ஸ்மால் ஸ்மால் ஏரியாஸ் இந்த மாதிரி ட்ரீஸ் நிறைய இருக்குது. ட்ரீஸ் இருக்கிற ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா தேவ் பீன் கட் டவுன், ட்ரீஸ் கம்ப்ளீட்லி ஹஸ் பீன் கட் டவுன் அண்ட் தேவ் கான் ஃபார் ஃப்ளாட் சிஸ்டம். நிறைய ஃப்ளாட்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரி நிறைய கட்டுறாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரீஸ் நிறையா வந்து இட்ஸ் பீன் கட் டவுன் இன் சென்னை அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது. சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ட்ரீஸ் ஆர் லூசிங் இட்ஸ் லைஃப். ஓகே, ஸோ இது வந்து ஏன் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன்னா உங்களுக்கு தெரியும், ஓட்டு என்னது, அது நம்ம சுவாசிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கோல் வந்து ஓட்டு. நம்ம மட்டும் இல்லைங்க, நம் அனிமல்ஸ் கூட சுவாசிக்கிறதுக்கு ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ட்ரீஸ் இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? நிறைய அட்வான்டேஜஸ் ஓட்டு மட்டும் இல்லை, இட் ப்ரிவென்ட்ஸ் லாட் ஆஃப் COPD diseases, that is நம்ம ஏர்வே டிசீஸ்னு சொல்லுவோம், லங்ஸில் வர சளி, இரும்பல், ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும் இந்த COPD. ஓகே, இந்த ட்ரீஸ் பிளான்ட்ஸ் நிறைய ட்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரீஸ் இருந்துச்சுன்னா இந்த COPD வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதை தவிர என்னென்ன வருது? ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவோம், லீவ்ஸ் வந்து ஓட்டு தேவை, அதனால் அனிமல்ஸ் கிரேஸ் பண்ணுறதுக்கும் அனிமல்ஸ்க்கு ஃபுட் அதுவும் வந்து இந்த லீவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ட்ரீஸை வந்து தயவு செய்து கட் பண்ணாதீங்க. இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் எல்லாருமே. லெட்ஸ் கம் டு அ கன்க்ளூஷன், ஒரு க்ரீனரி கொண்டு வருவோமே நம்ம சென்னையில். ஸோ அதனால் வந்து இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நோ சச் க்ரீனரி. இந்த மாதிரி நிறைய க்ரீனரிஸ் இல்லை எங்கே பார்த்தாலும் ஐம் சீயிங் பில்டிங்ஸ். ஸோ அதனால் இந்த க்ரீனரிஸ் வந்து நம்ம நிறைய கொண்டு வரணும். ஸோ அட்லீஸ்ட் ட்ரை டு பிளான்ட் அ சாம்பிளிங் எவ்ரி மந்த். உங்களால் முடிஞ்ச ஒரு டே ஒதுக்கி ஒரு சாம்பிளிங் பிளான் பண்ணால் கூட, ஒரு இயருக்கு நீங்கள் 12 சாம்பிளிங்ஸ் பண்ணிங்கன்னா, அதுவே நிறைய பேர் நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரீஸ் இந்த மாதிரி பல இடத்துல பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரீஸ் நடுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு இப்போ சொன்னேன் 2-3 பாயிண்ட்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களில் வந்து நிறைய சுவாச பிரச்சனைகள் வருது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த சுவாச பிரச்சனைகள் வருது. இது ஏன் லாஸ் ஆஃப் ஓட்டு? ஓட்டு வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை நம்ம கண்ட்ரியில், அதனால் நிறைய பொல்யூஷன் இந்த ட்ரீஸ் இல்லாதனால. ஈவன் டர்ட்ஸு, நம்ம கார்லேருந்து வர பொல்யூஷன், பைக்லேருந்து வர பொல்யூஷன், எல்லா வெஹிக்கிள்ஸ் அந்த பொல்யூஷன் கூட இந்த ட்ரீஸ் இல்லாதனால இட்ஸ் அஃபெக்டிங் அவர் லங்ஸ். ஈவன் ஃபார் ஸ்மால் கிட்ஸ் இட்ஸ் அஃபெக்டிங். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ண தான் இந்த ட்ரீஸ் நிறைய பிளான் பண்ண சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரே சொல்லியிருக்காரு, பிளான்ட் ட்ரீ எவ்ரி ஒன், ட்ரை டு பிளான்ட் அ சாப்ளிங் எவ்ரி ஒன், ஒரு சாம்பிளிங் பர் மந்த், தட் இஸ் 12 சாம்பிளிங்ஸ் பர் இயர் நீங்கள் பிளான் பண்ணுங்க, தயவுசெய்து பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா லாட் ஆஃப் பொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ், லாட் ஆஃப் டிசீசஸ், ஏர்வே டிசீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நீங்கள் பாருங்கள் இட்ஸ் எல் சி, ஐ வில் புட் அ ஸ்மால் ப்ளூ பிரிண்ட் இன் த எண்ட், நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் ஃபோக்கஸ் தேர், யா யூ கட் சி தேர் ஹவுஸ் இஸ் நேச்சர். நம்ம சென்னை எப்படி இருக்குது? இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லைனா இண்டஸ்ட்ரியலைசேஷன் உங்களுக்கு வேணுமா? ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த டாபிக் எதுக்கு நான் எடுத்து பேசுகிறேன்னா, ஏன் நான் உங்களுக்குலாம் இன்சிஸ்ட் பண்ணுறேன் பிளான் ட்ரீஸ் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க மாட்டோம். ஒரு 20 இயர்ஸ் டவுன் த லைன், பிஃபோர் 20 இயர்ஸ் காசு கொடுத்து வாட்டர் வாங்க மாட்டோம். இப்போ வந்து விஆர் பேயிங் 30-40 ருபீஸ் ஃபார் அ கேன் ஃபார் வாட்டர், சரிங்களா? ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், ஸோ இதே மாதிரி நிலைமை நம்ம ட்ரீஸ்க்கும் வரக்கூடாது, நம்ம ஏருக்கும் வரக்கூடாது. ஏர் பொல்யூஷன் அதிகமாக நம்மளும் ஒரு நல்ல ஏர், ஒரு சுவாசிக்கக்கூடிய ஏரை வாங்குறதுக்கும் காசு கொடுக்குற நிலைமை எதுவும் வந்துருமோ நம்ம ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பயத்தில் தான் இந்த நான் போடுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இதை உதவும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ தயவு செய்து எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள், முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் பிளான்ட் ட்ரீஸ். ஓகே அண்ட் சேவ் ட்ரீஸ், ஃபைன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க அண்ட் தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்டர் சொன்னது கேட்டிங்களா? இப்போ ஹேப்பினஸ் ஸ்டைலில் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், மரம் வளர்ப்பும் மழை பெறுமோம் என்பது மூடத்தனம் இன்று, மரம் வளர்ப்பும் உயிர்காப்போம் என்கிறது என் இனம் இன்று.
இதை விட சூப்பரா நச்சுன்னு சொல்லவா, மரம் சொல்லுதான் வீழ்வது நான் அழிவது உன் தலைமுறை. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மரத்தை நிறைய நடவுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.